அஸ்ஸலாம் வலைக்கம், ஹலோ, ஹாய், வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோழி வகைகளிலேயே ஒரு பெரிய கோழி அப்படின்னாலே ஈமக்கோழி தான் நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஈமக்கோழியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஈமக்கோழியும் நெருப்பு கோழியும் வந்து நினச்சிருக்கோம். அந்த நெருப்பு கோழி வந்து ஆஃப்ரிக்காவில் வந்தது, ஈமக்கோழி வந்து ஆஸ்திரேலியாவில் வந்தது. ஈமக்கோழி வந்து 6 அடி ஹைட்டாக இருக்கும், 5 அடி நீளமாக இருக்கும். அதோடய வெயிட் வந்து 54 கிலோ போவாங்க. அதில் ஆச்சரியம் என்னென்னா, அவ்வளோ பெரிய ஈமக்கோழி வந்து 20 சென்டிமீட்டர் தான் வந்து செதறியே இறக்கே இருக்கும். ஈமக்கோழி வந்து ஒரு விஷயத்தில் வந்து வீக்காக இருந்தாலும் இன்னொரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதோடய ரெக்கைகள் வந்து சின்னதாக இருக்கலாம் இருந்தாலும் அதோட கால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதோட உடம்பு எவ்வளோ பெருசு, அதை வச்சுட்டு அது ஓடுங்க. 48 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுங்க. ஈமக்கோழி வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் வந்து 6.8 அடி வரைக்கும் தாண்டும். அதே ஸ்பீடில் வந்து தண்ணிலையும் போவாங்க. ஈமக்கோழிகளில் வந்து பெண் ஈமக்கோழிகள் வந்து முட்டை விட்டு கொயிடுவாங்க. ஆண் ஈமக்கோழி தான் வந்து அதை வந்து அடைக்காக்கும். அடைக்காத்து அது செத்து போனாலும் வராதுன்னு சொல்லி 56 நாட்கள் இருக்கும் அது அடைக்காத்து கொஞ்சி பொறுக்கோங்க. ஈமக்கோழிகளுக்கும் மனுஷங்களுக்கும் சண்டை வந்தால் எப்படி இருக்குங்க? வந்ததுங்க 1938 ஆஸ்திரேலியாவில் வந்து மக்கள் மனுஷங்களுக்கும் ஈமக்கோழிக்கும் சண்டை வந்தது. ஏன்னா வந்து காட்டில் வந்து சாப்பாடு கிடைக்காம அது வந்து ஊருக்குள்ளே பூந்துருச்சுங்க. ஊருக்குள்ளே பூந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து சாப்பாடு வேணும்னு சொல்லி அப்புறம் வந்து மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஆர்மியை இறக்கியிருக்காங்க. ஆர்மியை இறக்கிட்டோன்னா ஈமக்கோழி வந்து செத்தாலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் 50 பேர் 40 பேர் ரவுண்டு கட்டி மிலிட்ரியை வந்து சுற்றி போட்டிருக்காங்க. அது எப்போ வெளியே போச்சு அப்படின்னா, அதில் வேர் நம்பி முடித்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஈமக்கோழியே வெளியே போச்சான். ஈமக்கோழிங்க வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடும். வெஜ்ஜு மீன்ஸ் அந்த அரிசி அந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடும். அது எப்போவாச்சும் அதுக்கு தோணுனா தான் நான்வெஜ் சாப்பிடும். நான்வெஜ்னா அது கற்பமூச்சி மட்டும்தான் சாப்பிடும். ஈமக்கோழி வந்து எப்போவுமே வந்து கூட்டமாக தான் இருக்கும். ஒன்றா இருக்கிறதே ஒரு தனி சுகம்தான் இல்லை. ஈமக்கோழி வந்து தண்ணி எங்கே இருக்குதுன்னு சொல்லி அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடும். எங்கே மழை பெய்யுதுன்னு சொல்லி அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடும். இப்போ எங்கேயாச்சும் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரிஞ்சால் அது வந்து ஒரு கேல்குலேட்டர் பண்ணுமா, இந்த ஸ்பீடில் போனால் கரெக்டாக இருக்கும், இப்போ போனால் கரெக்டாக இருக்குமா, இல்லை நாளைக்கு போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கரெக்டாக அது வந்து தெரிஞ்சு கரெக்டாக மழை பெய்கிற நேரத்தில் அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஜெர்மன் சயின்டிஸ்ட் வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்காருங்க ஈமக்கோழியை பற்றி. ஈமக்கோழி எப்படி தூங்குது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து ஒரு ஈவினிங் அப்புறம் வந்து கேர் ஆகிட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கேர் ஆகிடுச்சு எங்கெங்கே தூங்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு போய் தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணுமா. ஈமக்கோழி வந்து எந்த ஒரு அனிமல் வந்து அட்டாக் பண்ணாலும் மாட்டவே மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனுஷங்கிட்ட மாட்டிக்கோங்க. ஏன்னா வந்து ஈமக்கோழியை வச்சு வந்து அதோடய தோலை வச்சு ஒரு மெடிசன் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தயாரிக்கிறாங்க ஈமக்கோழியை வச்சு. ஈமக்கோழி வந்து வெளியே மீன்ஸ் ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்தால் அது வந்து 1000 வருஷம் வந்து உயிர் வாழுங்க அப்படியா. அதுவே அவங்க வந்து சொன்னல மெடிசனுக்காகவும் தோலுக்காகவும் சொல்லி அவங்க வந்து வீட்லேயே வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்தா அது வந்து 10 வருஷம்தாங்க இருக்கும். ஈமக்கோழிகள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் தூங்காதுங்க. அப்படி வந்து அது தூங்காது அப்படின்னு தெரிஞ்சதுனால வந்து இயற்கையாக வந்து ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா வந்து குளிர்காலத்தில் வந்து அது வந்து இதமாக இருக்கிறதுக்காக அதோட தோல் கொடுத்துருக்காங்க ஓகேவா. செகண்ட் வந்து கண்ணில் தூசி விடக்கூடாதுன்னு சொல்லி அதில் வந்து இமை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சேனலில் வந்து அதிகமாக வந்து டிஃப்ரெண்ட்டான விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். எல்லா ஜிகே தானத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. புது வீடியோவாக நான் வந்து க்ரியேட் பண்ணி போடுவேன். கண்டிப்பாக வந்து என்னோடய தாட் என்னோடய பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம வீடியோ தூக்கி போட்டுகிட்டே இருப்பேன் ஓகேவா. புக்கு இது அது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதை படித்து தான் உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து மனப்பான பண்ணியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் ஜிக நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எதை பற்றி வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.